வணக்கம் ஏகே வியூவர்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஈஸியான வேலை செய்யணும், ஆனால் கொடுக்குற சம்பளம் மட்டும் அதிகமாக இருக்கணும்னு எல்லாம் நினைப்போம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஒரு 7 ஈஸியான வேலைங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் அதோட சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்ன வேலைன்னு 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்த்தோன்னா ஹவுஸ் ஹீட்டர். ஸோ இந்த ஹவுஸ் ஹீட்டர் வந்து என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம ரிலேஷன்ஸ் யாராவது ஒரு டூர் மாதிரி போனாங்கன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப அழுக்காயிடும். செடி வச்சுருந்தாங்கன்னா செடி வந்து வாடி போயிடும் தண்ணி ஊற்றாமல். பெட்ஸ் ஏதாச்சும் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், இல்லை சாப்பாடு போகணும், அது மாதிரி நிறைய வேலைங்க இருக்கும். ஸோ இதையெல்லாம் தான் ஒரு ஹவுஸ் ஹீட்டர் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம என்னென்ன வேலை செய்கிறோமோ அதெல்லாம் காசு வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் செய்யணும். எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஓனர் வந்து எங்கேயாச்சும் டூர் போயிட்டாங்க, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அவங்க வீட்டில் போய் தங்கணும். அவங்க வர வரைக்கும் தங்கிட்டு அவங்க கிச்சனில் சாப்பாடெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஏதாச்சும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வீடை டெய்லி க்ளீனாக வச்சுக்கணும். செடி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றணும். பெட்ஸ் இருந்துச்சுன்னா பெட்ஸை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு சாப்பாடு போடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதே வேலையை அவங்க வீட்டில் போய் காசு வாங்கிட்டு செய்யணும். ஸோ இதுதான் ஹவுஸ் ஹீட்டர். இதுக்கு அவங்க கொடுக்குற சேலரி பார்த்தோன்னா, நீங்கள் ஹவர்லி பேஸ்டு தான் இந்த வேலை. ஸோ பர் ஹவருக்கு உங்களுக்கு 850 rupees கிடைக்கும். ஸோ அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க, ஒரு நாள் அவங்க டூர் போனாலும் ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வேலை. ரெண்டாவது வேலை வந்து வீடியோ கேம் டெஸ்டர். இப்போது ஒரு கம்பெனி வந்து ஒரு கேமிங் கம்பெனி வந்து ஒரு கேம் தயாரிக்கிறாங்கன்னா, ஸோ தயாரித்த உடனே அவங்க வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட ஜனங்க வந்து பொதுமக்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஆளுங்க தான் இந்த வீடியோ கேம் டெஸ்டர். ஸோ இவங்க வந்து அவங்க கொடுக்குற கேமை அவங்க எவ்வளோ நாள் சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளும் விளையாடணும், கண்டினியூஸாக விளாண்டுக்கிட்டே இருக்கணும். விளாண்டுட்டு அவங்களுக்கு சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கேம் வந்து அடிக்டபுளாக இருக்கா, ஸோ அது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அவங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் இந்த வேலை. இந்த வேலைக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு 1000 rupees கிடைக்கும். அப்பா 1000 rupeesனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 24,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வேலை வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த 18+ ஏஜ் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போவே சின்ன பசங்க எல்லாம் இந்த வேலைக்கு போயிடுவாங்க. இது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் டேஸ்டர். ஸோ மொதல் பார்த்தது வந்து வீடியோ கேம் டெஸ்டர். ஐஸ்கிரீம் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி தான் தருவாங்க. இதை நம்ம டேஸ்ட் தான் பண்ண முடியும், அதுக்கு தான் இந்த வேலை. ஸோ இந்த வேலையில் இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க கொடுக்குற ஐஸ்கிரீமை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கா, இல்லை ஒரு மாதிரி ஓவர் க்ரீமியாக இருக்கா, ஓவராக இருக்கா, சுகர் கம்மியாக இருக்கா, ஸோ இது மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு 1500 வரைக்கும் கிடைக்கும். வேலையை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து 4ஆவதாக இருக்கிற வேலை வந்து ப்ராடக்ட் டெஸ்டர். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் ஆனாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு மொபைலாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், சோப்பாக கூட இருக்கலாம், சோப், ஷாம்பூஸ். ஸோ அது மாதிரி என்ன ப்ராடக்ட் ஆனாலும் இருக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து எடுத்த உடனே லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேமிங் டெஸ்டர் மாதிரி எடுத்த உடனே ஒரு கம்பெனி வந்து எந்த ப்ராடக்ட்டையுமே லான்ச் பண்ண மாட்டாங்க, அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை. இந்த வேலையில் வந்து அவங்க குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு மொபைல், எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் கம்பெனின்னு வைங்க, இந்த மொபைல் வந்து ப்ராடக்ட் டெஸ்டர்கிட்ட ஒரு வாரம் டைமுக்கு இந்த மொபைலை கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இந்த 1 வாரம் டைமில் நல்லா இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கணும். கேம் விளையாடணுன்னா விளையாடலாம், ஃபோட்டோகிராஃபிக்கு, அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த கேம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், இந்த மொபைலில் கேமரா எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, டிசைன்ஸ் எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அவங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் டெஸ்டர். இதுக்கு சேலரி வந்து பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு 1500 வரைக்கும் கிடைக்கும். ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோ சேலரின்னு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த வேலையும் ஒரு சூப்பரான வேலையாக தான் இருக்கும், வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி இருக்கும். எதுக்கும் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற வேலை வந்து இது கொஞ்சம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால் இதில் சேரும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ஸ்லைடு டெஸ்டர். இப்போ நம்ம வீடு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வாட்டர் பார்க் இருந்தால் அதில் ஸ்லைடெல்லாம் நம்ம போய் ஜாலியாக இருக்கும். ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கணும். ஏற்கனவே அதில் நிறைய பேர் போய் அவங்க உயிரை வந்து அவங்களோட உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நமக்காக போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வாட்டர் ஸ்லைடு எப்படி இருக்குது அதுதான் இந்த வேலை. இந்த வேலையில் வந்து நீங்கள் வாட்டர் ஸ்லைடு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இல்லை ரொம்ப மொட்டையாக இருக்கா, இதை ஜனங்க அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதே டைமில் வாட்டர் ஸ்லைடில் வந்து உங்களை அனுப்பி விடுவாங்க. அனுப்பி விடும்போது எக்கத்தப்ப மிஸ் ஆகி கீழே விழுற சான்ஸும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு. சேரும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க. இதோட சேலரி பார்த்தோன்னா நம்மளுக்கு பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு 1900 வரைக்கும் சேலரி அமௌண்ட் தராங்க. கூகுளில் போய் இந்த ஜாப் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் ஆக்டர். இந்த வாய்ஸ் ஆக்டர் வேலை வந்து சேம் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். வேறு ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ சினிமாவிலலாம் நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, வேறு ஸ்டேட்டு அது மாதிரியெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. ஸோ அவங்களுக்கு பதிலாக நம்ம வாய்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது, அதுதான் இதோட வேலை. இதுக்கு வந்து ஸ்கில்ஸ் கொஞ்சம் தேவை. என்னென்ன ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பேசணும், கரெக்டாக ஸ்கிரிப்ட்ஸை ஸ்பீடாக படிக்கணும், ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து நல்லா இருக்கணும், இதெல்லாம் தேவை. ஸோ இதுக்கு வந்து ஹவர்லி பார்த்திங்கன்னா 2000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓரளவுக்கு 1 ஹவருக்கு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா 2000 rupees வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வேலையும் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கடைசியாக 7ஆவதாக பார்க்க போகிற வேலை வந்து எடிட்டோரியல் அனாலிஸ்ட். ஸோ இது என்ன வேலைன்னா இப்போ நிறையா இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ், மூவிஸ், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டிவி ஷோஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு வாட்டி அவங்க பார்ப்பாங்க, எடிட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை என்னென்ன ஆட் பண்ணணும், என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொண்டு வரணும், ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வேலை. அவங்க எடிட் பண்ணதை வந்து நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணணும், அவங்க கொடுக்குற டைமில் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது ஒரு நாள்லேயே அவங்க கொடுக்குற ஃபுல் இதையும் அனலைஸ் பண்ணிடணும். படம் எப்படி இருக்குது, இல்லை ஷோஸ் எப்படி இருக்குது, நல்லா வந்திருக்கா, இது என்னென்ன ஆட் பண்ண, என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அதை வச்சு அவங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணுன்னா பண்ணிக்குவாங்க, இல்லாட்டி நல்லா இருந்தால் அப்படி அதை அடுத்து லான்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த வேலை. சூப்பரான வேலை. வீட்டில் உட்காந்து இருந்துகிட்டே பார்க்கலாம், இப்படி இல்லாட்டி கம்பெனி அது மாதிரி எங்கேயாச்சும் சேனல் அது மாதிரி இடத்துக்கு போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு 2500 வரைக்கும் கொடுப்பாங்க. நல்ல வேலை, அதே மாதிரி நல்ல சேலரி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வேலை கிடைக்காம இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 7 வேலைங்களில் உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.